இந்த ஆவணப்படத்தை தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுகிறது. அதை ஏன் கடந்து போகணும், அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லையா, அப்ப குற்றம் இழைத்திருக்கிறீங்களா, அதுல என்ன பயம், இத வந்து உங்களுக்கு வந்து இதை பார்க்கும் போது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில். நீங்கள் சரியா குறிப்பிட்ட மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மேல பிபிசியினுடைய ஆதாரங்களும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் வந்து பாஜகவினுடைய இந்துத்துவ கோட்பாட்டை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர். அதே நேரத்தில் இங்கே ஒரு மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு துயர சம்பவத்தை மீண்டும் நினைவுபடுத்தி அதில் பல பொய்யுரைகளை கட்டமைத்து இன்றைய பிரதமர் மீது களங்கம் கற்பிக்கும் வகையில் ஒரு டாக்குமெண்ட் வருது, அந்த டாக்குமெண்ட்டுக்கு சுதந்திரமாக இங்கே உலா வருவதற்கு நாம் அனுமதி தர வேண்டும் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சுதந்திரம் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது தான் சுதந்திரம். ஒரு வெளிநாட்டு சக்தி, அந்நிய சக்தி நம் நாட்டினுடைய ஒற்றுமையை, மக்கள் ஒற்றுமையை, குறிப்பாக இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அதை வெளியிட்டால் அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், அதை எப்படி அதுக்கு நம்ம சுதந்திரம் தர முடியும், அது எப்படி இங்க இருக்கிறவங்க தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, அதுக்குதான் வீரபாண்டியன் சார் சொல்றாரு, இப்ப இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி உலகத்துல சோசியல் மீடியா எல்லாம் அதிகமா இருக்கு, அங்கங்க இருக்கு, எல்லாத்தையும் நீங்க அழிக்க முடியுமா, மறைக்க முடியுமா, அப்ப இதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத யோசிக்க வேண்டாமா? அது சில பல்கலைக்கழகங்களுக்கு கூடிய உயர்மட்ட மாணவர்கள், அந்த மேட்டுக்குடி மாணவர்கள் அதை பாக்குறாங்க, பாக்கட்டும், அது எப்படினாலும் பார்ப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா அதை முழுமையாக அனுமதித்து ஒவ்வொரு பகுதியிலையும் அதை டாக்குமெண்ட்ரியை பிரபல்யப்படுத்தி எல்லா மக்களுக்கும் திரையரங்குகளை போட்டு காட்டுறதுக்கு அனுமதிக்கணும்னு நினைச்சா அது மிகப்பெரிய தவறு. அப்படின்னா நீங்க சாத்தானிக் வெர்சஸ் படத்தை வந்து அந்த நாவலை ஏன் பேன் பண்ணிச்சு காங்கிரஸ் அரசாங்கம்? இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டே இருக்கிறாங்க சாத்தானிக் வெர்சஸ், இன்னைக்கு எல்லாரும் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தஸ்லிமா நசீரினுடைய நாவலை நீங்க ஏன் பேன் பண்ணீங்க காங்கிரஸ் அரசு? ஏன் நீங்க கம்யூனிஸ்ட் மேற்கு வங்காளத்தை அந்தமா பாதுகாப்பு கொடுக்க நீங்க மறுத்தீங்க? இதெல்லாம் வந்து உங்க மேல இருக்க ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்க மதச்சார்பின்மை என்ற பெயர்ல மத துவேஷத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் இறங்குறீங்க. நான் பாஜகவினுடைய இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய போலி மதச்சார்பின்மையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரெண்டையும் நான் எதிர்க்கிறேன். நீங்க உண்மையிலே நீங்க மோடியை தாக்க வேண்டிய இடம் எங்கன்னா, இந்த நாட்டில் வளர்ச்சி அடையுதுங்க, பொருளாதார வளர்ச்சி உலகத்தில் 5வது பெரிய நாடு சொல்கிறாங்க, மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள் எங்கே இருக்கிறாங்க? அங்கேயே தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியும் அவங்கள கவனிக்கலை, நீங்களும் கவனிக்கலை. அடித்தட்டு மக்களுக்கு ஏங்க இந்த வருமானம் கீழே ஃபில்டர் ஆக மாட்டேங்குது? ஏன் நீங்கள் அதெல்லாம் அப்படியே வடிகட்டிடுறீங்க? கீழே போகாமல் ஒரு பகுதி மட்டுமே ஏன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க? வருமானத்தையும் சொத்தையும் இந்த நாட்டு அடித்தட்டு மக்களுக்கு சொந்தமாக்குங்க. அந்த கொள்கையை நீங்க முன் வச்சீங்கன்னா நான் ஆதரிக்கிறேன். அதை தாக்க வேண்டிய இடத்துல தாக்காம நம்ம உலகத்துல சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல, லைவ்லிஹுட் இண்டிகேட்டர்ஸ்ல நாம இந்தியா தான் மிக மோசமா இருக்குது. அவ்வளவு கீழ்மட்டத்தில் நம்ம சாதாரண மக்களை அடிமைகளாக அந்த பிச்சைக்காரங்களா வச்சிருக்கிறோம் நம்ம. அந்த அதுக்கு எதிராக நீங்க போராடுங்க, அங்க மோடி அட்டாக் பண்ணுங்க, நான் ஆதரிக்கிறேன். நீங்க மோடி அட்டாக் பண்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு சதி கூட்டத்தை நீங்க ஜவஹர்லால் நேரு பெண் பித்தர்னு சொன்னார். யாரும் குறுக்க குறுக்க சொல்றேன், மற்றவங்க பேசும்போது நான் குறுக்கிடல. சரி பேசலாம் சார், சரி கலை சார் பேசலாம். நீங்க சீக்கியர்களுக்கு எதிராக டெல்லியில 1984 இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு காரணத்தை வைத்து எத்தனை பேரை கொலை செஞ்சாங்க தெரியுமா? 1893 பேரை சீக்கியர்களை டெல்லியில கொலை பண்ணாங்க. தலைமை தாங்கின அந்த ரவுடி கூட்டத்துக்கு, அராஜக கூட்டத்துக்கு, கொலை வரி கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவங்க லோக்கல் காங்கிரஸ் தலைவர் ஜெகதீஷ் டைட்லர். ப்ரூஃப்ஸ் இல்லாம ஜெகதீஷ் டைட்லர்
என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கறத பேசக்கூடாது. எதனா ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் இருக்கா பேசுறதுக்கு? அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. கதை பேசுறீங்க. வாஜ்பாய் யாரோட யாரோட தலைவர்? பாஜகவோட தலைவரா காங்கிரஸோட தலைவரா? மோடியை பார்த்து என்ன சொன்னாருங்க? 2002 கலை சார், கலை சார், ஒரே நிமிஷம். ராஜ் சர்மானா என்னன்னு கேட்டாரு. ராஜ் சர்மாவை ஃபாலோ பண்ணணும்னாரு. இப்ப கூட யஷ்வந்த் சிங் சொல்லியிருக்காரு, அப்பவே மோடிஜி அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னுட்டு போர்க்கொடி தூக்கியவர் வாஜ்பாய். வாஜ்பாய் என்ன காங்கிரஸ் தலைவரா? சரி, அத்வானி காப்பாத்தினாருங்க. சர்வாதிகாரத்தனத்தினுடைய வெளிப்பாடு. உங்கள்ட்ட ஜனநாயகம் இல்ல, உள்கட்சி ஜனநாயகம் இல்ல, வெளிக்கட்சி ஜனநாயகம் இல்ல. அடுத்த பேச விட மாட்டீங்க. நீங்க பேசுவீங்க ஒரு மணி நேரம், நாங்க பேசாம பாத்துட்டு இருந்தோம். நாங்க பேசுவோம், பேசலாம். ஹசீனா மேம், நீங்க அமைதியா இருங்க. அவர் பேசினதுக்கு அப்புறம் அதற்கான பதில் நீங்க சொல்லலாம். மறுப்பு தெரிவிக்கிறதா இருந்தா நீங்க அப்ப தெரிவிக்கலாம். கலை சார் பேசட்டும், பேசுங்க சார். சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்ப ராஜீவ்காந்தி என்ன சொன்னாரு? ஒரு பெரிய ஆலமரம் சாயும் போது அதிர்வுகள் ஏற்படும் சொன்னாரு. அதே மாதிரிதான் கோத்ரால சாதுக்கள் கொல்லப்பட்டாங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல. 60 பேர் கொல்லப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள் சொல்ல போனா விளைவாக ஏற்பட்டது. ஆவேசப்பட்ட மக்கள் அராஜகத்தில் இறங்கினாங்க, அதான் நடந்தது. 1100 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா இந்த சரித்திரத்தில் இல்லாத விஷயம் நடந்தது. ஏன்னா குஜராத்தில் சிமன்பாய் பட்டேல், சோலங்கி, இத்தேந்திர தேசாய் இவர்கள் எல்லாம் முதல்வராக, காங்கிரஸ் முதல்வராக இருந்த போது தொடர்ச்சியா பல மத கலவரங்கள் நடந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க, ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். இதுவரைக்கும் யாரும் கன்விக்ட் ஆகல, தண்டிக்கப்படலை. ஆனா குஜராத் கலவரத்துல ஈடுபட்டவங்க மேல 249 பேர் தண்டிக்கப்பட்டார்கள். அதுல 184 பேர் இந்தியர்கள். கலை சார், கலை சார், ஆனா அதே சமயம் அவர் வீரபாண்டியன் அவர் கேக்குறாரு இல்லையா, மதச்சார்பின்மை அப்படிங்கறத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப அந்த காங்கிரஸ் பீரியட்ல வந்து யாரும் தண்டிக்கப்படல, இங்க தண்டிக்கப்பட்டாங்க, நீதி நிலைநாட்டப்பட்டதுன்னா அந்த வார்த்தை ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேக்குறாரு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பாஜக மதச்சார்பின்மையை எதிராக நிக்குது, இந்துத்துவாக்கு ஆதரவா நிக்கிறது, அதை நான் ஆதரிக்கலே சொல்லிட்டேன். மதவரி கோஷங்களை வைக்கிறாங்க, அதை நான் உடன்படல. இந்த நாட்டுல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை யாரும் பிரிக்க நினைத்தால் அதை நான் எதிர்ப்பேன், நிச்சயமா எதிர்ப்பேன், அது வேற விஷயம். ஆனா இதை சொல்றதுக்கு பிபிசி தேவையில்லைங்கிறேன். நான் முதல் முதல்ல நீங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க, டாஸ்க் போர்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணாங்க, ஹைகோர்ட்ல மோடியை விடுவிச்சாங்க, சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி தீவிரமா விசாரிச்சிச்சு. எஸ்ஐடி விசாரிச்சு சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது மோடி மீது எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிபிசி டாக்குமெண்ட்டு நம்ம உச்ச நீதிமன்றம், எஸ்ஐடி, ஹைகோர்ட் பெரிய விட்னஸ் பிபிசி டாக்குமெண்ட்டுக்கு ஃபார்மர் குஜராத் டிஜிபி ஸ்ரீகுமார், அவர் இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கார். அவர் வந்து சொன்னது பூரா பொய்யும் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கு எஸ்ஐடி எஸ்சியில், சுப்ரீம் கோர்ட்டில். அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அவருடைய அவருடைய ரெக்கார்டு என்ன தெரியுமா? ஐஎஸ்ஆருடைய சயின்டிஸ்ட்டு, மிகச்சிறந்த சயின்டிஸ்ட்டு நம்பி நாராயணனை ஒரு எஸ்பியனோஜ் கேஸில், வெளிநாட்டுக்கு தகவல் கொடுத்தாருங்கிற கேஸில் அவரை பல ஆண்டுகள் சிறையில் வைத்து சித்திரவதைப்படுத்தி அவற்றது ஏராளம் பணத்தை பறித்தால் தான் இந்த ஸ்ரீகுமார். அதுக்கு உச்சநீதிமன்றம் கடைசியாக விடுதலை செய்யும் போது ஸ்ரீகுமார் மீது கடுமையான சார்ஜஸ் வச்சாங்க. அதே மாதிரி அடுத்து சஞ்சய் பத்துங்கிறவர், அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அந்த ஒரு அது ஐபிஎஸ் அதிகாரி, இது பிளாக்அப் டெத்து பண்ணவர், அதுக்காக அரெஸ்ட் ஆனாலும். இந்த மாதிரி இவங்க மூணு பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சோனியா காந்தியினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி அகமது பட்டேல்கிட்டருந்து ஒவ்வொருத்தரும் 30 லட்சம் ரூபா வாங்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க. பிபிசிக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே எஸ்ஐடி உச்ச நீதிமன்றத்தில் சார்ஜ் வச்சுச்சு. இவங்க 30 லட்சம் ரூபா வாங்கினதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி ஆதாரங்களை கொடுத்தாங்க. அது மாதிரி சோனியா காந்தி தூண்டுதலில் இவங்கெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பிரிட்டனுடைய பிரதமர், இப்போ கரண்ட் பிரதமர், அவர் இந்திய வம்சாவளியாக இருந்தால் கூட, ஸ்வக் என்ன சொல்லியிருக்காருன்னா,
இந்த பிபிசி டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பிரிட்டிஷ் அரசு ஆவணத்தை தயார் பண்ணும்போது அதை தூக்கி எறிஞ்சிட்டேன். இட்ஸ் ஃபுல் ஆஃப் லைஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு சீ தட்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிருக்கேன். பிரிட்டிஷ் பிரதமரே ஏற்றுக்கொள்ளாத ஒரு டாக்குமெண்ட்டை இங்கே இருக்கிறவங்களாம் தலையெழுதிக்கு வச்சு ஆடிட்டு இருக்காங்கன்னா அவங்களை பத்தி நம்ம என்ன சொல்றது? சரி, தேச பாதுகாப்புல அவங்களுக்கு அக்கறை இருக்குதா? சரி, தேசத்து மக்களுடைய ஒற்றுமையில இவங்களுக்கு அக்கறை இருக்குதா? எதுல இவங்களுக்கு அக்கறை இருக்குது? சரி, இந்த நாட்டுல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சர்வசமமாக சமூக நீதியோட நல்ல பரஸ்பர உறவோடு அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக வாழ வேண்டும் என்று விரும்புவான் நான். அதற்காக நான் கடைசி வரைக்கும் போராடுவேன், பாஜக எடுத்து போராடுவேன். ஆனா இந்த விஷயத்துல பிபிசி டாக்குமெண்ட்டை நான் தூக்கி எறியிறேன். சரி சரி.